ஆமாண்டா, ஏதோ நிறைய ஃப்ராட் ஜோசியம் இருக்கானுங்களாம், அதை கண்டுபிடிக்கிறதா அப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுதான் இல்லை, முழுசா முல்லையும் கத்த மாதிரி 5000 கொடுத்து உள்ள ஓன் ஜாத்தை தான் தள்ளியிருக்கேன். ஏன் ஜாதகத்தியா? பின்ன வேற எவனை பத்தி தெரியும் எனக்கு? ஏய், வெரிஃபிகேஷன் பண்றான்னு கால் பண்ணுவானுங்க மச்சி. இது வரைக்கும் உன் லைஃப்ல என்னெல்லாம் நடந்துச்சோ அதை அப்படியே கக்கி. இதெல்லாம் ஒரு பொலப்பாட. ஒரே நிமிஷம் ஜி, ஒரு கஸ்டமர் வந்திருக்காரு ஜி. நான் அப்படியே லைன்ல இருக்கேன், நீ பேச்சு கொடு. ஓகே ஜி. அமோகம் அமோகம். ஜோசியர் இதுக்கு முன்னாடி நீங்க கன்சல்ட் பண்ணிருக்கீங்களா? இல்ல சாமி, நான் முதல் தடவை. ஜோசியரை பார்த்த ஒரே மாசத்துல என் சொந்தக்கார பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சாமி. அப்படியா? எங்க வீட்டையும் ரொம்ப காலமா கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கு. அதான் ஜோசியரை பார்த்தா அவர் ஆசீர்வாதத்துல நமக்கும் நல்லது நடக்கும்னு நம்பிக்கையோட வந்திருக்கேன். அமோகம், பையனையும் கூட்டி வந்திருக்கலாமே. கல்யாணம் தள்ளி போறதே எனக்கு தான் சாமி. அமோகம். ஏமா, என்னம்மா இது? உங்க மனசு போல எல்லாம் நல்லபடியா நடக்கும். அமோகம். நல்லது சாமி. சாமி, என் பேர் சோமசுந்தரம், மடிப்பாக்கத்துலேருந்து வரேன். எல்லார் கழுத்துலையும் விழுகிற மாலை உன் கழுத்தில் விழ மாட்டேங்குது, அதுதானே உன் பிரச்சனை? சுவாமி, நீங்கள் தெய்வம்யா. மாலை விழும், இப்போ தான் மாமா பூ கட்டிகிட்டு இருக்கா, நீ கவலைப்படாத. தெய்வ வாக்கு சுவாமி. ம், ஆ, அடிக்கடி உன் வீட்டு கூரை மேலே காக்கா குறதா? ஆமாம் சாமி. அங்கே தான் சிக்கலே இருக்குது. பிரச்சனை இல்லை, பீத்துடலாம். வர அம்மா சனிக்கு காலைல சூரிய உதயத்துக்கு முன்னாடியே வந்துடு, கவிச்சிடலாம் கழிப்பேன். ரொம்ப சந்தோஷம் சாமி. சாமி, உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, என் ஜாதகத்தில் ஜென்ம ராசியில் செவ்வாதோஷம் இருக்குது, அதுக்கு ஏதாவது? இதை வேலைக்கு ரெண்டு போட்டுக்கோ, எல்லாம் சரியாயிடும். சாமி, நம்பிக்கையோட சாப்பிடுப்பா, நல்லதே நடக்கும். சந்தோஷம் சாமி. வெட்டியா தூங்கறதுக்கு வெளியில வந்து வெங்காயமாவது உரிச்சு தரலாம்ல? தங்கம் விலை இன்று சவரனுக்கு ஒரே நாளில் 2000 ரூபாய் அதிகரித்துள்ளது. மத்திய அரசு விதித்துள்ள புதிய வரி கொள்கை மற்றும் சுங்க வரி அதிகரிப்பின் காரணமாக இந்த விலை உயர்வு ஏற்பட்டுள்ளதாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது? என் கல்யாணத்தப்ப பவுனே 1000 ரூபாய் தான். ஏமா, உன் கல்யாணத்தப்பவே 1000 ரூபானா? பாட்டி காலத்துல பவுன் என்ன விலை வித்துருக்கோம்? அப்ப என்ன, 50-60 ரூபா இருந்திருக்கும். ஆனா அப்ப அதுவே பெரிய காசு தானடா? அது அப்போதானே பெரிய காசு. மாட்டுக்கொட்டையில தான் வீடே கட்டிருக்கீங்க. ஏய், இவ்வளோ தூரம் மட்டும் பாட்டி பார்த்துக்கலாமா? மாப்பிள்ள இந்த காரை போகிறேன். இங்கே பாருங்க, வெள்ளக்காரன் வெள்ளரிக்காய் வாங்கிட்டு இருக்கான். தவமணி தேவி பரிசு பில் நிற்கிற மாதிரி இருக்கா? வாங்க வாங்க. வணக்கம். வரோம், உட்காருங்க. சமூகத்துக்கு எந்த ஊர்? சென்னை. சென்னையா? மெட்ராஸ். ஓ, நகை யாருக்கு? உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கார மாவுக்கா? வீட்டம்மாக்கு. வீட்டம்மாவுக்குன்னா கல்லட்டிக்கை, ஆரம், காசு மாலை, கல்வளையல், பெரிய முக்குத்தி நிறைய இருக்கு. டே பொடியா, நகையெல்லாம் எடுத்து காட்டுறா. இங்க வர்ற அதர்வா. சார்வாள், நகையெல்லாம் சுத்த பவுனாக்கும், பொறுமையா பாருங்க. எது வேணுமோ எடுத்துக்கோங்க.
நாங்கள் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். எல்லாத்தையுமே வா. இது மொத்தம் 50 சவரன் வருமே. எங்கள்கிட்ட 100 சவரனுக்கே பணம் இருக்கு. சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு, தப்பா பேசியிருந்தா நினைச்சுடுங்கோ. டேய் பொடியா, இங்க வாடா, ரெண்டு சர்பத்தை வாங்கி வாடா, சீக்கிரம் ஓடு ஓடு. உங்களுக்கு பாகவதர் பிடிக்குமா இல்லை கிட்டப்பா பிடிக்குமா? எங்களுக்கு எப்பவுமே ரஜினி தான் பிடிக்கும். ரஜினியா? யார் அவர்? சூப்பர் ஸ்டார். எந்த படத்தில் நடிச்சிருக்கார்? ஆங்கிலேய நடிகரோ? ஆங்கில நடிகர். கடக்கார யாரு? புதுசா இருக்கு. சமூகம் பெரிய இடம் சார். ஓ நல்லது. 2500 ரூபாய் சாயர்வாள். டே குரா. நாங்கள் வெளிநாட்டு 1000 ரூபாய் வாங்கறதில்ல. இது நம்ம ஊர் பணம் தாங்க. 100 ரூபாய் நம்ம ஊர் பணம். 100 ரூபாய் இதான். ஓ இதான் கள்ள நோட்டா? 50 சவரன் கேட்கும்போது சந்தேகப்பட்டேன். பிடிக்க சார் இவனை. ஏய் தடியா, வந்து பிடிறா இவனை. பிடாதீங்க சார். இந்த பொட்டில என்னடா வச்சிருக்கீங்க? பின்னாடியே வந்துறமா. நீ வேலைக்கு போறத கெடுக்கறதே அவன்தான். சிக்கன் செய்யறனக்கே கரெக்ட்டா மூக்கு வெறுத்த மாதிரி வந்து நிக்கிறான். ஆமாடா, ரொம்ப தப்பான டைம் தான் வந்துரும் நினைக்கிறேன். நான் பாரு, ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் அவன் திங்கிற சோத்துல நான் விஷத்தை வைக்கல, அப்பதான்டா அவனுக்கு புத்தி வரும். சொன்னா புரிஞ்சுக்க மாட்டான். இன்னைக்கு நான் செஞ்சு காட்டுறேன் பாரு. மச்சி சாப்பிட்டு போலாமா? ஆ புலி வாப்பா உட்காரு, சாப்பிட்டு போயிடலாம். அம்மா அதெல்லாம் வேணாமா, எங்களுக்கு நேரம் ஆகுது, நான் கிளம்பணும். வாடா. அஞ்சு நிமிஷம் சாப்பிட்றதுக்குள்ள என்ன அவசரம் புலி? அது அம்மா சும்மா தமாசா சொன்னதுரா. எது? சோத்துல விஷம் வைக்கிறது உங்களுக்கு தமாசு? லேட்டானாலும் பரவாயில்லப்பா, வெளியில எங்கேயும் சாப்பிடாதீங்க. வீட்டுக்கு வந்துடுறோம். பாத்துல மெதுவா, உள்ள எதுவும் உடைச்சிடாதீங்க, பாத்து விளையாடுங்க. மாமா நீங்களும் ஐஸ் நம்பர் விளையாடுறீங்களா? ஆமா அதே விளையாடுறப்ப போ. டேய் வாடா, கண்ணாடி எங்க எடுத்து குரோ. போ போ வாடா. தெரிஞ்சது உரம் இருந்த குழந்தை மாதிரி வீலு வீலு கத்தி கதறிடுவான் சார். டேய் என்னடா பண்ணி தொலைச்ச? போலீஸ் என்ன தூக்கிட்டு வந்துட்டாங்க? டேய் அபாண்டமா பழி சுமத்தாதரா, நரம்பு தளர்ச்சியா நடக்கிற அந்த கால் மேல சத்தியமா சொல்றேன், நான் எந்த தப்பும் பண்ணல. டேய் இடம் பொருள் சேவல் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயா வணக்கம், நாங்க நல்லவங்க, நாங்க யார் வம்பு தும்புக்கும் போறது இல்ல. போற இடமும் தெரியாம வர தடமும் தெரியாம பூ போல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கொஞ்சம் தொப்பிய மூந்து பாக்கிறது நிறுத்திட்டு எங்க மூஞ்ச உத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். டேய் கெஞ்சிடா. ஐயா எங்களை விட்டுருங்க, நாங்க எந்த தப்பும் பண்ணலையா? நிம்மதியா இருக்கு.
அதான் பார்த்தேனே, ஐயா மன்னிச்சிருங்கயா, ஐயா மன்னிச்சிருங்கயான்னு. நான் இப்போ தஞ்சாவூர் தங்கதுரை இல்லடா, தமிழ்நாடு காவல்துறை. சின்ன வயசுல நீங்க ரெண்டு பேரும் எனக்கு பண்ண டார்ச்சர்லாம் சேர்த்து வச்சு உங்க டவுசர் அவுக்க போறேன்டா. இந்த சத்யாவ சாரா பிழிஞ்சு இந்த குழந்த கில்லல. என்ன மச்சாவ சாரு குழந்த நாட்டு வைத்தியர் மாதிரி பேசிட்டு இருக்க. ஆமா, நாயர் பயில்ஸுக்கு மருந்து தருவானா கேளு. வா கண்டுபிடிக்கிறானா பாக்கலாம். ஹலோ, ஆட்டோ வேணாங்கல்ல, போட்டு பேக் எடுத்து போயிட்டு இருக்கேன். மூடி நல்லடா அண்ணன் பாக்குறாரு, வந்துடா என் பேக்கை தூக்கிட்டு. ஹலோ, நீங்கள் யாரும் நினச்சிட்டு இருக்கீங்க? ஏ மூடிட்டு வாடா. பண்ணலங்க, சாரிங்க, என் பேக் கொடுத்துருங்க, அப்படியே ஊருக்கு போயிடுங்க. அவ நம்மளறாம இப்படி பயப்படுற விட்ட பேண்ட்லி பிஸ்டர்ஸ் பேடா. என்ன கணேஷ், நல்லா அரைச்சி விட்ட போல. காலேஜ் முடிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு அறத்தனை இன்டர்வியூ வேணா. அதான், அப்புறம் என்ன திடீர்னு மதுரை பக்கம்? ஏய் சொல்லிட்டே இருக்கேன், போய் கடை வச்சுட்டு இருக்க. நான் வீட்டுக்கு வந்த கெஸ்டரா விருந்து திங்கிற பிளான் கடை வந்திருக்க. நீ இங்க யாரு? உலக குளிச்சுவா மீனாட்சி கோயிலுக்கு போகலாம். என் வளையல் கடையை காட்டுறேன். மதியானம் அம்மா அம்மா ஸ்லைல மீன் குழம்பு சாப்பிட்டு வீட்டுக்கு அல்வா அமைச்சர் வாங்கிட்டு நைட் ட்ரெயின் ஏறிடு. ஊர்ணி, ஒரே ஒரு மாசம்டா, சேது பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சூப்பரான கதை எழுதிட்டு அப்படியே ஓடிடுறேன். ஏய் இவங்கெல்லாம் மோசமான எங்கடா காட்டு மராண்டி கூட்டம், கிட்ட நெருங்க கூட முடியாது. இருக்கட்டும், ரிஸ்க் எடுக்கணும்டா, அப்போ தான் லைஃப்பில் சாதிக்க முடியும். ரிஸ்க்கா? எனக்கு இன்னும் அஞ்சு மாதத்தில் புள்ள பிறக்க போகுது, அதுவே நான் ரிஸ்க் எடுத்து பண்ண சாதனை தான். து புள்ள பத்துக்கிட்டு ஒரு சாதனையடா. ஏய் தம்பே, பத்தில் ஏழாமல் இங்கே செய்கிற ஒரே சாதனை புள்ள பத்துக்கிறது தான். நான் அந்த ஏழில் ஒன்றாவே இருக்கேன், நீ பொட்டியை கட்டு. ஏய் சொல்லிட்டே இருக்கேன், வளர்க்க சொன்ன விளங்க அவனுக்கு. நீ சொன்ன நான் தான் கிடச்சேன். நீ பேக் விட்றா. ஆசையாக வாங்கிட்டு வந்தேன். சரி, நைட் ட்ரெயின் வேண்டாம், நாளைக்கு காலைல கூட ஒரு ட்ரெயின் இருக்கு. ம், ஏய் உனக்கு சொன்னால் புரிய மாட்டேங்க மாப்பிள்ள, உன் நல்லது தான் சொல்கிறேன். வேணாம் சேது, ஒரு மோசமான கூட்டம், அவனை சுற்றி உள்ளங்களாம் மாட்டு மூளைக்காரங்க, கொலை பண்ணுவாங்க. சினிமா கதை கடை பஞ்சம் என்கிட்ட கூட நாலு கதை இருக்கு, சொல்றேன் கேக்குறியா? ஏய் நிஜமா சொல்ற, என் மூஞ்சி ஸ்கிரீன் நல்லாவா இருக்கும். நானும் ஸ்கூல் காலேஜ்ல நடிச்சிருக்கேன், ஆனா பெரிய ஸ்கிரீன்ல தெரியலடா, நல்லா இருக்குமா? செகண்ட் ஹீரோவா? ஏய் ஓட்டாத மாப்பிள்ள, நிஜமாடா என் மூஞ்சி அவ்வளோ அழகாக விட இருக்கு. ஆ என்ன உண்மையில நடிக்க போயடா. ஹாய் அந்த ஸ்டேஜ் ஒன்று அப்படியேடா, அவனை யாரும் நெருங்க முடியாதா என்ன? பெரிய புளியா? சூப்பர் மச்சான். மாப்பிள்ள
நாளை காலை நம்ம படவில் நம்ம ஆரம்பிக்கிறோம், நெருங்குறோம், நொறுக்குறோம். என்னங்க நசநசன் பேசிட்டு இருக்காங்க, சட்டுப்பட்டு வேலையை முடிக்க மாட்டாங்களா? கரெக்டான அவர் சொல்றது. நான் பேசி முடிச்சேன், அதுக்கு என்னன்ற என்னது எங்க மேல கைய வச்ச என்ன நடக்கும் தெரியுமா? குருவம்மா முக்கியமான விஷயம் சொல்லிக்கிட்டு நேற்று சீடியில் அந்த ஜெர்மன் படம் பார்த்தோம்ல, எப்படி இருந்துச்சு? செம்ம படம் மாப்பிள, அதெல்லாம் எத்தனை வாட்டி வேணும் பார்க்கலாம். அதுலேயும் அந்த கிச்சனில் ஒரு சீன், ஐயோ டேய் என்னடா சீடி செம்மையாக இருந்துச்சியா? ஆனால் இங்கிலீஷில் பேசுகிறாங்க, தமிழ் டப்பிங் கிடைக்குமா? ட்ரை பண்ணுறேங்க. இன்னுமே ஓப்பனை மாற்ற வேணாம், சீடியை என் வண்டியில் வச்சிரு, பார்த்துட்டு நான் வண்டியில் வச்சிடறேன். ஆ ரைட்டு, இதெல்லாம் ஒரு பொழப்பு. தூ சிவனேசன் கிளத்து மேட்டில் போய்கிட்டே இருந்தான். இது தாப்பில் தூரத்தில் ஒரு பொண்ணு தெரியுது, கிட்டத்தில் வர வர அதை பார்த்தா அதுதான் குருவம்மா. அன்னைக்கு குருவம்மா பயங்கரமாக திட்டிட்டு கோபத்தில் அவன் மன்னனையை ஊற்றிக்கிட்டான். ஐயோ நீங்கள் திட்டினது கோச்சு அப்படி பண்ணிச்சு குருவம்மா? ஆமாப்பா, இவன் வேற ஒருத்தன். ஏங்க சேதுவது 3 வருஷம் ஜெயிலுக்கு போகதான் சொல்கிறாங்களே, அதை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன்? அன்னைக்கு தான் அன்னைக்கு காலையில் இட்லிக்கு எனக்கு பிடித்தமான கத்திரிக்காய் கொஸ்து செஞ்சிருந்தான். கத்திரிக்காய் கொஸ்தா? சாரி டீச்சர், பார்ட் 2 சீக்வலா? இல்லை மச்சான், கம்ப்ளீட்டாக வேற கதையா. ஐயோ சித்தப்பா, அதே திரும்ப சீக்கிரம் சுத்தப்படா, அதே பேச பார்த்துடுறோம் சித்தம். டேய் சித்தப்பா, ஆடுகளம் இங்கே தானே ஓடுது இல்லையா? ஐயோ இந்த ஜப்பான் படம் சூப்பர், வண்டியில் வச்சுட்டேன், வேறு ஏதாவது அந்த வண்டியில் வச்சுருங்க. உலக சினிமா அம்மா, அழுது அழுது சிவனேசி என்ன கட்டி பிடிச்சி ரோடு கதறி அழுதுதான்மா. தொங்கட்டெல்லாம் போட்டு உட்காந்துருக்குடா, யாரும் இல்லை, ஆனா நீ பாக்குறது அந்த குருவம்மா. இந்த பக்கம் சிவனேசன் நிக்கிறான் தெரியுதா? தெரியாது, ஏன்னா அதுக்கு பேர் தான் ஹாலுசினேஷன், மனப்பிரம. இன்னும் கொஞ்ச நாள் இந்த கிழவன் எப்படியே பேசிட்டு இருந்தோம்னா இந்த கேரக்டர்லாம் வாழ்க்கை பூரா நம்ம கூடவே வரும், நம்மளும் சாதாரணமாக பேச ஆரம்பிச்சிடும். போதும்டா, உனக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டும். குருவம்மா கண்களுக்கே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த அழக. போதும் அவன் குருவம்மா காவியம், இவ்வளோ நல்லா சேதுவை பற்றி கேட்டுட்டு இருக்கோம், சேதுவை பற்றி சொல்லியா? நீ அவனை பற்றி கேட்குற? ஏன் இவ்வளோ நல்லா குருவம் பற்றி பேசும்போது நாங்கள் கேள்வி கேட்காம கேட்டோம்ல, இப்போ நான் கேட்டால் சொல்ல மாட்டியா? சேதுவை பற்றி சொல்ல முடியாது. இந்த 100 ரூபா அக்கௌண்ட்டை மூடு, இனிமேல் கடை பக்கம் வந்தால் ஏன் கேளு. வரலாம், சேதுவை பற்றியே விசாரிக்கிறானுங்கள, போன மாதம் கூட ஒருத்தவன் தான் சேதுவை பற்றி நோண்டி நோண்டி கேட்டுக்கிட்டே இருந்தானே, என்னன்னு புரியலையே. அப்புறம் அவன் பத்திரிக்கைக்காரன் சேதுவை பற்றி எழுதுறதுக்காக விசாரிச்சான்னு கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் ஊருக்கு வெளியே இருக்க கரும்பு தோட்டத்துக்கு தானாக போய் கையும் காலையும் கட்டி நெருப்பு வச்சு கொளுத்திக்கிட்டு தானே தற்கொலை பண்ணிக்கிட்டானோ? என்னது
ஒழுத்திட்டாங்க, நெருப்பு வச்சு கொளுத்திட்டாங்க. ரூத்லெஸ் கில்லர்ஸ், உலகார பாவிக. அந்த ஆள் பத்திரிகாரன் அவங்க தெரிஞ்சிச்சு. நான் தான் போட்டு கொடுத்தேன், 350 ரூபா கொடுத்தானுங்க. நீ சேத பத்தி ஏதோ விவரம் கேட்டீங்களே, சொல்லவா? சச்சா, நம்ம எதுங்க அந்த கொலகாரங்களை பத்தி எல்லாம் பேசிட்டு? ரூத்லெஸ் கில்லர்ஸ் இல்லையடா. மாப்பிள, ஒரே ஒரு சோடா வாங்கி கொடுங்க. ஒரு சோடா கொடுங்களேன். வேஸ்ட் ஃபெல்லோடா நீ. நாமளும் இங்கே வந்து டெய்லி சரக்கு அடிக்கிறோம். உடனே நல்லா இந்த ராசுகிட்ட பேச முடிஞ்சா? சிக்கன் அதுக்கெல்லாம் ஒரு நேக் வேணும்டா. தந்தூரி சிக்கன் சைட் டிஷ்லாம் அடித்தா உடம்பு போயிட்டு வரும்பா, சாப்பிடணும். நாங்கள் இங்கே தான் பக்கத்து தான் டெய்லி சரக்கு அடிப்போம். நாமெல்லாம் நெய்பர்ஸ், நமக்குள்ள என்னப்பா? ஆட்ரோவர் முடிஞ்சு. இப்போ அந்த சிக்கன் எடுத்து சாப்பிட்டான்னா நமக்கு வால்ட் ஆகிட்டான இருக்கும். சாப்பிடணும் அப்போ. டே சாப்பிடண்டா. ஆட்ரோ அவ்வளோதான். இப்போ போகும்போது நம்மள்ட தேங்க்ஸ் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டுவோம். ஏய் வரண்டா. இருக்கட்டும் பாஸ், நண்பர்களுக்குள்ள என்ன? என்னை பார்த்தா சைடு சாங்க வக்கீலா மாதிரி தெரியல. காசு இருந்தால் சீனை போடுறியா பூச்சி? அண்ணே அக்கௌண்ட்ல இருக்கு, 5000 சில்லறை இருக்குண்ணே. அது இந்த நாய் கொடுக்கும். ஆ சரிண்ணே கொடுக்கணும். சிக்கன் எடுக்கிற சிக்கன். செந்தில் தான் நமக்கு இருக்கிற லாஸ்ட் ஹோப்பு. ஆமாம், நீ அவனுக்கு மேட்ரு பண்ண சப்ளை பண்ணுறக்கே சென்னையிலேருந்து வந்த மாதிரி இருக்கு. இதுலேருந்து பாரு. என்னண்ணே எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? டேய் என்னடா என்னோட மோசமாக இருக்கீங்க, சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணுங்கடா. பண்ணிடலாண்ணே பண்ணிடலாண்ணே. ஆமாம், அந்த கொரியா படம் எப்படி இருந்துச்சு? கொரியா படமா? கடைசியில் ஏதோ ஆப்பிரிக்கா படம் தானடா கொடுத்தீங்க. இல்லைண்ணே, அன்றைக்கி வண்டியில் சீடி வச்சேண்ணே, சீடி மேலே கூட வேட்டையாட விளையாடுன்னு நடந்த பால்கனிலேருந்து கை காமிச்சேன்ல. டேய் அது எனக்கு டாடா காட்டுன்னு நினச்சேன், ஏன் வாயில் சொல்ல மாட்டியா? சரி இருக்கட்டும், வண்டியில் தான் இருக்குது. அப்புறம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சமோசா சாப்பிட்றீங்களா? ஆ ஐயோ, இதுவும் போட்டுக்குச்சா? என்ன படமா? கமலஹாசன் படமா? அவங்க அப்பா வண்டிலே விட்டு போயிட்டாரு. மாமா எல்லாத்தையும் ஊத்தி முடியாச்சு, என்னடா பண்ணலாம்? மாப்பிள்ள சேது கேங்கில பாண்டின்னு ஒருத்தர் இருக்கானா, டெய்லி ஐட்டம் வீட்டுக்கு போலாம், தூக்கம் வராதான். பேசாமல் நம்மளும் அதை பண்ணி அவனை ஃபாலோ பண்ணுமா? ஒழுங்காக ஊருக்கு பொட்டி கட்டுற வழியை பாடுறா. ஒரு மாதமாக ஏன் பழப்பையும் கெடுத்து விட்டு ஊருக்கு கிளம்புற மாதிரியும் தெரில. ஏய் ஏன் கடையில் தூசி தட்டி கூட வைக்க மாட்டீங்களாடா? நான் வரலாம், நல்லா கொண்டாட்டம் உங்களுக்குலாம். கத்தி கூப்பிட நாலு பேரை. ஏய் தம்பி என்ன நடக்குது? இந்த ஏற்று கடையில் மஞ்சள் சுடுதார் போட்டு பண்ணிக்குதா? ஆமாம், அதனை செம்மையாக சைன் விடுது மாமா. நம்ம ஏரியா புடவை திருடி. பரவாயில்ல. மாப்பிள்ள ஒரு செம்ம ஐடியா சொல்லிட்டா. சொல்ல. அந்த புள்ள உன்னை சைனை போடுதுன்னு இல்லை, பேசாமல் அதை லவ் பண்ணு. யார படவத்திரடியா? டே லவ் பண்ணுற மாதிரி நடி. ஏன் இவளோட அம்மா தான் சேது அவங்களுக்குலாம் சமைச்சு போடுறான். அவள் அம்மாவுக்கு இவ்வளோ சேது கட்டி வைக்கணும்னு ரொம்ப நல்லா சார். சேதோட உட்பியா? மேபி கொடுக்குறான் பாரு ஐடியாவை. சேது இவளை திரும்பி பார்க்கறது கூட கிடையாது. ஆனால் இவ்வளோ கரெக்ட் பண்ண உன் பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சிச்சு. ஆத்தாலையும் மகளையும் பேச விட்டேன்னா 10 படத்துக்கு காசு சொல்லுவாளுங்க. பெருசாக சொல்லுவேன் லைஃப் நான் ரிஸ்க் எடுக்கணும்னு. எடு. ஏய் ரிஸ்க் எடுக்கிறதுலாம் பெரிய மேட்ரே கிடையாது. அவளும் சுமாராக நல்லா தான் இருக்கா. என்ன வேலை பண்ண வந்த இடத்துல வந்து பொண்ணு பின்னாடி சுற்றினா டைம் வேஸ்ட் ஆகும். ஐயோ ஓவரா இதெல்லாம். என்ன பாப்பா வளையல் வேணுமா? அந்த அக்கா கொடுக்க சொன்னாங்க. என்னடா
அக்கா சூப்பர். மாப்பிள்ள ஐஸ்கியூப் நழுவி தானா சர்க்கிள் வந்திருக்கு. என்ஜாய். இந்த மாதிரி ஒரு தத்தி தருதலைகளை நான் பார்த்ததே இல்லை. பஞ்ச் ஆஃப் இடியாட்டிக் மோரான்ஸ். ஆனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வாத்து கூட்டத்தில் ஊர்னி, ராசு, செந்தில், காசி, வெட்டுக்குமார் இவங்கெல்லாம் இந்த பக்கம் வாங்க. எஸ். சேது இந்த பக்கம் வா. இந்த மொத்த கூட்டத்துக்கும் தலைகீழா நின்னு தண்ணி குடிச்சாலும் நடிப்பு வராது. பீரியட். அதுலயும் மத்தவங்களை கூட அட்மாஸ்பியர்ல நிக்க வைக்கலாம். ஆனா இவன் இருக்கானே, இவனை ஒரு ஃப்ரேம்ல ஓரமா கூட நிக்க வைக்காத. டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகே சார். திஸ் பகர் இவன் இருக்கானே, நான் இதுவரைக்கும் பார்த்ததுலயே ரொம்ப கேவலமான மோசமான ஒரு நடிகன். ஆனா நடிக்கிறான். இவனுக்கு அழுகிற மாதிரி ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது சீன் இருக்கா? ரெண்டுமே இருக்கு. ரொம்ப கஷ்டம். ஷூட்டிங் அப்போ கூடவே இருந்து அடித்து துவைச்சோம்னா ஏதாவது தெரியுதான்னு பார்க்கலாம். பட் அதர் தன் தேட், யூ கேன் ஸ்டார்ட் த ஷூட்டிங். என்னடா பசிக்குதா? நான் சிகரெட் அடிக்க நிப்பாட்டிலான்னு இருக்கேம்மா. சொன்னேன்ல குரூப் பயிற்சின்னுட்டு. அதெல்லாம் இல்லைம்மா, பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன். பொறுப்பு வந்துருச்சு. உண்மையாவட சொல்கிற? என்ன தொழில்? அது அப்பா காசு எழுதுறாரோ அதை வச்சு தான் சொல்ல முடியும். 5 லட்சம் ரூபா கொடுத்தாருன்னா காலேஜ் ஆரம்பிக்க முடியும், பொட்டிக்கடை தான் வைக்க முடியும். வாஸ்தவம் தான்டா. எதுவாக இருந்தாலும் அப்பா கிட்ட தெளிவாக பேசிடு, அப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து குழப்பிக்கிட்டு தெரியாதீங்க. மா நான் எங்கே குழப்பறேன், உன் புருஷன் யாரும் பார்த்தாலும். நான் ஒரு வேலை சொன்னேன் செஞ்சியா? இல்லை. நீ எல்லாம் எங்கே உருப்பிட போகிற? பா தொழில் பண்ணலான் காசு வேணும். முதல்ல வேலை செஞ்சு 4 காசு சம்பாரி, அப்புறம் அந்த காசை வச்சு தொழில் பண்ணு. அப்போ காசில் சோறு திங்கிறதுக்கு கூச்சப்படணுண்டா. டிகிரி முடிக்காமல் எப்படி வேலை கிடைக்கும்? ஐயா மீட்டிங்க்கு லேட் ஆகிடுச்சுங்க. 7 வருஷத்தில் டிகிரி முடிக்கிறதுக்கு துப்பு இல்லை, தொழில் பண்ணுறோம். மா என்னடா அப்பா பிஸ்னஸ் பண்ண காசு தர மாட்டேன்ட்டாரு, நான் திரும்ப சிகரெட் அடிக்கலான்ட்டுருக்கேன். டேய் பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க, அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே. உள்ள மட்டும் நானே உசுரக்கூடத்தானே, என் நண்பன் கேட்ட வாங்கிக்கென்ன சொல்லுவேன். என் நண்பன் போட்ட சோறு நீ கௌதம் அவனை மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு சொன்னா இப்ப நேர்ல வந்து நிக்கிறான். இப்ப நான் என்ன பண்றது சொல்றா சொல்லு. மச்சா ஓரா சீன் போடாத, உன் மூஞ்சி சுத்தமா செட் ஆகல. கரெக்ட் தான் மச்சி. எப்போ நீ அறந்த செருப்பு அந்த வேலை தூக்கி போட்டு வரா மாதிரி எனக்காக உன் லவ் தூக்கி போட்டு வந்தியோ, அப்போவே முடிவு பண்ணிட்டேன் மச்சான். இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப் தான், மற்றதெல்லாம் மண்ணாக போச்சு. வாசு சரவணா. வாசு சரவணா. வாசு சரவணா. வாசு சரவணா. ஏ மச்சான், நான் என் ஆளை கழட்டி விட்டு விஷயம் உனக்கு பேரா தெரியும்? இவன் தான். என்ன மச்சான் எல்லாத்தையும் சொல்லிட்டியா? எல்லாத்தையும் சொல்லி உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதா நவராத்திரி நழுப்பி கூட்டு வந்த. இப்ப ஒண்ணுமே தெரியாம நடிக்கிற. உன் போன் அடிக்குது என்னன்னு பாரு மச்சி. பீர் அடிக்கிறியா? ஐயோ வைஃப்டா மச்சி, வைஃப்டா. டேய் உன் வைஃப் தானே, பேசு. போய் சொல்லிட்டு வந்திருக்கீங்க. பேசு 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 பேசு. ஹலோ டார்லிங், ஒரே நிமிஷமா சிஸ்டர். என் ஃப்ரெண்ட் வாசு கிரிட்டிக்கல் கண்டிஷன் தாண்டிட்டானா சொல்லுங்க சிஸ்டர், உங்க தான் கேட்குறேன். அவன் இப்போ அவன் இப்போ சுகம் தண்ணி, அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ சிஸ்டர். வாசு டங்கன் ட்ரைவ் தலையில் செம்மாடி, சூரிய ஹாஸ்பிட்டலில் 2 ஆயிடுச்சு. கரெக்டான டைமில் கொண்டு வந்து சேர்த்ததுனால இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளம்பிட்டேம்மா, 1/2 hour வந்துடும். சந்தோஷமாடா, நான் வந்த வேலை முடிஞ்சு நான் கிளம்புறேன். டே ஹிரிடா, ஏதோ போஸ்ட் ஓட்ட வந்த மாதிரி வந்த வேலை முடிஞ்சிச்சு கிளம்புறேன்ற. ஏய் 2 பியர் சாப்பிட்டு போகலாம்டா. குடிச்சு நான் வீட்டுக்கு போய்
கோர்ட் கேஸ் நாளேனோ அதை பார்த்து உங்க ரெண்டு பேருக்கும் சந்தோஷம். ஓரா நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பும். டே 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 ஏய் இதெல்லாம் ஒரு பொலப்பாடா? மாமா, அடியாட்டில் சாஃப்டா டீல் பண்றதுக்கு நான் ஒண்ணும் முட்டை போண்டா இல்ல. 1000 பேர் வந்தாலும் அடிச்சு துவம்சம் பண்ணி அந்தர்பல்ட்டி அடிக்கிற அன்ன கோண்டா.